மரபுங்கிறது யாரு? கவர்னர் தான் குடியேற்றணும். கவர்னர் தான் மரபு. அதாவது பவர் நிறைய இல்லாம இருந்தாலும் கூட மரபு. சட்டம் இல்லை, அவங்கதான் பண்ணியாவும் இல்லை, அன்னதான் உட்காரணும்னு அர்த்தம் இல்லை, தம்பி கூட உட்காரலாம். ஆனா மரபு என்ன சொல்லுதுன்னா, மரபுனா என்ன? நீதி நேர்மை. ஒன்னும் எழுதிங்க இந்த பாவத்துக்கு, நீதி நேர்மை தர்மம் இதெல்லாம் இந்த பாவத்தோட கண்ணு. அப்புறம் இயற்கை கடவுள். ஏன்னா நீதி நேர்மை இது எல்லாத்தையும் நீங்க அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா கடைசியில என்ன வரும்னா கடவுள்னு வந்து நிற்கும். நீதி நேர்மை இதெல்லாம் இந்த பாவத்துல மரபு. இது தொண்டு தொட்டு பாரம்பரியம், பாரம்பரியமா வருது. அது பாக்கியம் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உழைக்காம பிறந்ததான் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். ஒரு வேலை செய்யறோம், அந்த வேலையை பணத்தை கொடுக்கணும், அது அதிர்ஷ்டம் இல்லை, அது சம்பளம்னு சொல்லுவோம். ஆனா எதுவும் பண்ணாம ஒருத்தருக்கு தராங்கன்னு வச்சுங்களேன், அது யாருக்கிட்ட இருந்து கிடைக்கும்? நமக்கு தகப்பனாருக்கிட்ட இருந்து கிடைக்கும். எதுவும் பண்ணாம எந்த வேலையும் பண்ணாம இன்னும் சொல்ல முகேஷ் அம்பானிக்கு ஒரு போன ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்தது. எந்த எக்ஸாம் எழுதாம நேரடியாக அதுக்கு போனது, குழந்தை பிறந்திருக்கு சார். எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணல. அது முகேஷ் அம்பானிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு சார். முதல்ல ஒரு வேலை கிடைக்கத்தான் நம்ம என்ன பண்ணுவோம் சார், ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறா என்ன பண்ணுவீங்க நீங்க, படிச்சிருக்கணும், எக்ஸாம் எழுதணும். ஆனா முகேஷ் அம்பானிக்கு பிறந்த குழந்தை எந்த ஒரு வேலையும் செய்யாம அவருக்கு குழந்தையா பிறந்திருக்கு. இது அதிர்ஷ்டம் தானே? இது என்னங்க சார் புரியல யாருக்கும்? காமெடியா சொல்ற யாருக்கும் புரியல. அதாவது அந்த லக்குன்னு சொல்ற இல்லையா, இந்த பாரம்பரியங்கிறது லக்கு தானே? ஒரு நல்ல அறிவாளிக்கு மகனா பிறகு லக்கு தானே? ஒரு குடிகாரனுக்கு குழந்தையா பிறகு துரதிருஷ்டம் தானே? ஓகேங்களா, அதுதான் இந்த லக். அதாவது ஒரு விஷயத்த இயற்கையா கடவுளா பார்த்து தரக்கூடியது இது. மத்த பாவம்லாம் வந்து அவங்கவுங்க சுய உழைப்புல வரக்கூடியது சார். இந்த பாவம் என்பது கடவுளாக பார்த்து தரக்கூடியது. அதனாலதான் இதுக்கு பூர்வ புண்ணியம் பாக்கியம் அப்படின்னு சொல்றது. அதிர்ஷ்டம். அப்புறம் அன்பளிப்பு. அன்பளிப்புனா என்ன? கிட்டத்தட்ட இதே வார்த்தை தான், வேற மாதிரி சொல்றேன் நான். டொனேஷன் சொல்றேன் இல்லையா, ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு ஒருத்தர் டொனேஷன் கொடுக்கிறார். அப்ப என்ன, அந்த கோயிலோட நிர்வாகம் எதுவுமே எந்த உழைப்பும் பண்ணாம இலவசமா வாங்குது இல்லையா, அந்த இலவசமா வாங்குது அன்பளிப்பு. உள்ளுணர்வு. உள்ளுணர்வுனா என்ன? இன்ட்யூஷன் பவர் சொல்றது. நமக்குள்ளவே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு, இது இப்படிதான் இருக்கும், இது அப்படிதான் இருக்கும், ஒரு உள்ளுணர்வு இருக்கு இல்லையா, அது இந்த பாவத்தோட காரணம். அப்ப முன் யோசனை. முன் யோசனை என்ன? வருவதை முன்கூட்டியே உணரக்கூடிய ஒரு திறன். இதனால இருக்கலாம், அதனால இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வருவதை முன்கூட்டியே உணரக்கூடிய திறன், இதுதான் இந்த பாவத்தோட காரணம். இந்த பாவத்தை வச்சு எந்தெந்த விஷயத்துல நம்ம அனலைஸ் பண்ணலாம்னா, ஒருத்தர் என்ன படிப்பு படிச்சாரோ அதுல வேலைக்கு போவாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டானா, இந்த பாவத்தை தான் அனலைஸ் பண்ணுவோம். ஒருத்தர் ஒரு படிப்பு படிச்சிருக்காரு, இந்த படிப்புல படிச்சது, இந்த படிப்புல அவர் வேலைக்கு போவாரா? இந்த பாவம் கெட்டு போச்சுன்னா அவர் என்ன படிச்சாரோ அந்த படிப்புல இல்லாம வேற வேலையில போயிருப்பார். உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் மெக்கானிக், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு புண்ணாக்கு வச்சுட்டு இருப்பார். எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கார். அப்ப என்ன, அந்த புண்ணாக்கு விற்கிறதுக்கும் கம்ப்யூட்டருக்கு என்ன சம்பந்தம் இருக்கா? எதுவுமே இல்லை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாவம் கெட்டு போனா அந்த உயர்கல்விங்கிறது சிறப்பா இருக்காது. இந்த பாவம் கெட்டு போனா அதிர்ஷ்டம்ங்கிறது கிடைக்காது, துரதிர்ஷ்டமா போயிடும். ஓகேங்களா, அடுத்து 10வது வீடு. 10வது வீடுங்கிறது தொழிற்சாலை. பதவி கௌரவம் அதிகாரம் அந்தஸ்து முதன்மையான வேலை கடமை
இதெல்லாம் இந்த பாவத்தோட காரணம். தொழிலில் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்கிறது சார். தொழிலில் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக, முன் உதாரணமாக என்ன என்ன சார் ஆக்டா? அதாவது இந்த தொழில் என்ன சார் கன்சல்டன்ஸ் இல்ல என்ன சார் இல்ல இல்ல தொழிலில் மற்றவருக்கு முன்னுதாரணமான ஒரு பொருள் என்ன சார் இல்ல ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இப்ப செல்போன்ல என்ன கம்பெனி பெரிய கம்பெனி சார்? நோக்கியா சாம்சங் இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா. அப்போ அந்த அந்த கம்பெனியை நம்பி வாங்கலாம். பிராண்டட் நேம் சொல்றோம் இல்லையா, பிராண்டட் நேம் ஒரு பெரிய லெவலா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் காரில் போயிட்டு ஒரு 100 ஹோட்டலில் கிராஸ் பண்ணிட்டு 101 ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு மீண்டும் வருவாங்க. இருக்காங்களா இல்லையா சார் அதுங்க? இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, வெளியில் ஒரு சிலர் இருக்காங்க நல்லா பெரிய ஆளுங்க. ஏன் அந்த 100 ஹோட்டலில், ஆனால் இவங்க கிராஸ் பண்ண 100 ஹோட்டலில் 50 ஹோட்டலு இவங்க சாப்பிட்ட ஹோட்டல் அளவுக்கு இருக்கும், ஆனால் அங்கே தான் போய் சாப்பிடுவாங்க. ஏன்னா அங்கே சாப்பாடு நல்லா இருக்கும், ரேட் அதிகமாக இருந்தாலும் சாப்பாடு நல்லா இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி ஏன்னா மற்றவங்களுக்கு இந்த கடை மாதிரி அது இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, இவர மாதிரி அவர் வேலை செய்கிறாருன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த அதிகாரி மாதிரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ எலெக்ஷன் சம்மந்தமான விஷயத்தில் முதல்ல பெரிய புரட்சி பண்ணவர் சேஷன், சேஷன் மாதிரின்னு சொல்கிறோம் இல்லையா, சகாய மாதிரி சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி ஒரு ஒரு துறையிலையோ ஒரு தொழிலையோ ரொம்ப ஸ்டாண்டர்டாக பெரிய லெவலில் இருக்கிறது இந்த பாவத்தோட தன்மை சார். அதாவது இந்த பாவங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் குழுல தொடையை குறிக்குது, அப்புறம் கல்லீரல் குறிக்குது. அதாவது இந்த பாவம் தொழில் அப்படிங்கிறது, அதனால தொழிற்சாலைன்னு சொல்றது. அதாவது எங்க வேலையாட்கள் அதிகமா இருப்பாங்க, ஒரு தொழிற்சாலையில் வேலையாட்கள் அதிகமா இருப்பாங்க. அதனால தொழிற்சாலை பதவி கௌரவம் அதிகாரம், அதாவது இந்த 6வது வீட்டுக்கும் உத்தியோகம் இருக்கு, 10வது வீட்டுக்கும் பதவி உத்தியோகம் இருக்கு. இந்த 6வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா 6வது வீடுங்கிறது உத்தியோகம் தான், 10வது வீடு பதவியின் பேர். ஒரு பேங்க்னா மேனேஜர், ஒரு ஸ்கூல்னா ஹெட்மாஸ்டர். ஒரு ஸ்கூல்ல நிறைய வாத்தியார் ஹெட்மாஸ்டர் வாத்தியார் தானே என்ன சார்? மாஸ்டருக்கு ஹெட்மாஸ்டருக்கு என்ன வித்தியாசம் சார்? ஹெட்மாஸ்டருக்கு ஹெட் இருக்கும், மற்றவங்களும் ஹெட் இருக்காதா? அப்போ தலைவர், அந்த இங்கே இருக்கிற மாஸ்டருக்கு எல்லாருக்கும் அவர் தலைவர். பேங்க்ல எல்லாரும் ஒர்க் பண்ணுறாங்க, மேனேஜருக்கு தனி கேபின் இருக்கு இல்லையா? மற்றவங்க யாரும் வேலை செய்யலையா? மற்றவங்க வேலை செய்யறது இவர் கையில் இருக்கு, இவர் தான் அதிகாரத்தை கையில் வச்சுட்டு இருக்காரு. அதனால தான் அதிகாரம் சொல்றோம், பதவின்னு சொல்றோம், கௌரவம் சொல்றோம், அந்தஸ்துன்னு சொல்றோம். அதாவது ஒருத்தருக்கு அந்தஸ்துங்கிறது எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே ஒருத்தருக்கு கிடைக்கிற அந்தஸ்துங்கிறது சாதாரணமாகவே ஒருத்தருடைய தொழிலை சொன்னாரா நம்ம புரிஞ்சுக்கலாம் அவர் என்ன சம்பாதிப்பார். ட்ரெயினில் போயிட்டுருங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு நண்பரை சந்திக்கிறீங்க, முதல்ல கேட்குற கேள்வி நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கு, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பீங்க. அவர் என்ன சொல்லுவார்? இல்லை தம் அடிச்சுட்டு இருக்கேன் அப்படியே சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார் சார் ஆக்சுவலாக? இல்லை சார், நான் வந்து பேங்க்கில் மேனேஜராக இருக்கேன், ஒரு ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கேன், ஒரு கம்ப்யூட்டர்ஸ் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பணி கடமை அப்படிங்கிறது தான் இந்த பாவம். அந்த வேலையை சொன்ன உடனே நம்ம அந்த ஸ்டேட்டஸ் நம்ம உணர்ந்துடுறோம். நான் ஒரு ஹோட்டல் வச்சுட்டு இருக்கேன், ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறேங்கிற ஹோட்டல், எந்த ஹோட்டலில்? இந்த மாதிரி பெரிய ஹோட்டலில், பெரிய ஹோட்டலில் மேனேஜராக இருக்கேன் அப்படின்னா அவருக்கு கௌரவம் வேற. வேற ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறார், என்ன வேலை செய்கிறேன்? நான் வந்து சாதாரண ஒரு சின்ன ஹோட்டலில் வேலை செய்கிறேன் அப்படின்னா அவர் லெவல் கம்மியாயிடும். அப்போது இந்த வேலையை வச்சு அவருடைய கௌரவம் நிர்ணயிக்கப்படுது. இந்த வேலையை வச்சு என்ன பண்ணுறேன்னா, அந்த கடைசியில் வேணா உட்காந்து போயிட்டு இந்த வேலையை வச்சு அவங்களுடைய கௌரவம் வந்து நிர்ணயிக்கப்படுது. இந்த வேலை தான் ஒருத்தருடைய கௌரவம் அதிகாரம் நிர்ணயிக்குது. உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலன்னா இந்த 10வது வீட்டையும் 6வது வீட்டையும் சிம்பிளாக சொல்லிடுறேன். 6வது வீடுங்கிறது அனுமனை குறிக்கும். ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6வது வீடு வந்து ஆறாவது வீட்டுக்கு ஸ்கில்டு லேபர், ஒரு வேலையை சொன்னா கரெக்டா முடிக்கிறாள், ஆனா அவர்கிட்ட அதிகாரம் இருக்காது. அப்படிங்கிறது என்னன்னா, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்,
ஓகேங்களா. அப்போ அந்த ராமன் வந்து ஹெட்டா, இதுக்கு என்ன உதாரணம் சொல்ற பாருங்களேன், ஒரு சின்ன இது சொன்னா உங்களுக்கு ஈஸியா மறக்கவே மறக்காதுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா, அந்த ஆறாவது வீடு உத்தியோகம் எடுத்துக்கிட்டா, பத்தாவது வீடு உத்தியோகம் எடுத்துக்கிட்டா கன்ஃபியூஸா இருக்கும். ஆறாவது வீடுங்கிறது பேசிக் உத்தியோகம், பத்தாவது வீடுங்கிறது தலைமை பொறுப்பு, டிசிஷன் மேக்கர் சொல்றோம் இல்லையா. ஒரு கம்பெனியில் ஒரு பொருள் ஒருத்தர் விற்க வராரு, ஒரு ஆளை பார்க்குறாரு, ஒரு முக்கியமான பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ் பார்க்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாம் பார்த்துட்டு சார் ஓகே தான் சார், இருந்தாலும் மேனேஜர் ஒரு நாலு நாள் லீவ் போயிருக்கார் சார், அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அவர் தான் சைன் பண்ணோம் சார் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் பத்தாவது. இது புரிய மாதிரினா அந்த ராமனுக்கு கருமனுக்கு என்ன வித்தியாசம் சொல்கிற பாருங்களேன். ராமர் வந்து சீதையை பார்க்கறதுக்காக அனுப்பணும் அனுப்புகிறார். முதல்ல ஏன் அனுமன் அனுப்புனாருன்னா, அனுமன்கிட்ட அனுப்பிச்சா அனுமன் வந்து கரெக்டாக பிரச்சனை இல்லாமல் வந்து சொல்லுவாங்கிறது, வேற யாரும் அனுப்பாமல் அனுமனை செலக்ட் பண்ணி அனுப்புறாரு. அனுமன் முதல்ல என்ன பண்ணுறாருன்னா, நேரடியாக போய் சீதையை தான் பார்க்குறாரு, வேற எங்கேயும் போல. அவர் முதல்ல சீதை இங்கே தான் இருக்காரான்ட்டு இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு சீதையை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு வரும்போது அவர் மாட்டிக்கிறார், மாட்டிக்கிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு அங்கே ராவணன் கிட்ட வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் வரும்போது கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறார் அவர், நான் இப்பயே உங்கள் எல்லாரையும் நான் காலி பண்ணிவிடுவேன், எனக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆனால் ராமன் வந்து சீதை இருக்கா எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு வர தான் சொல்லியிருக்காரு, ஒழிய உங்களெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லலை அவர். ராமர் சொல்லாத வேலையை நான் செய்ய மாட்டேன், என்னங்க சார் ராமர் சொல்லாத வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு தில்லாக பேசுகிறார் அவர். அதேமாரி அங்கிருந்து அப்புறம் அவர் சிறைப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க, அதுலேருந்து மீண்டு வெளியே வந்துடுறாரு. அப்போ தான் ஒருத்தன் சொல்கிறான், ராமனுடைய வேலைக்காரன் அவ்வளோ தில்லாக இருக்கான், ஊரையே அழிச்சிட்டு போயிட்டான், இது வேற ராமன்கிட்ட இருந்து அவனுக்கு ஆர்டர் வரலன்னு வேற சொல்கிறான். இந்த காலத்தில் செல்ஃபோன் இருக்க மாதிரி தான் செல்ஃபோன் பண்ணி கேட்டு காலி பண்ணிட்டு வந்துருக்கான், அந்த மாதிரி இல்லை காலி பண்ணிட்டோன்னு சொல்கிறான். ஒரு வேலைக்காரனுக்கு இவ்வளோ பவர் இருக்குன்னா அவனுக்கு எவ்வளோ பவர் இருக்கு அப்படின்னு இந்த ராமனை உயர்த்தி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு பாருங்க, இதுதான் அனுமனுடைய அமைப்பு. அதுக்கப்புறம் நேராக வராரு, வந்து என்ன பண்றாரு, கண்டேன் சீதையும் சொல்லிட்டு வராரு. தூரத்தும் வரும்போது ராமன் குடிச்சிட்டு இருக்காரு, நம்பால என்ன பண்ணுவார், நேராக வந்த உடனே என்னப்பா சீதையை பார்த்தியா இருப்பான் சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு நான் போனேனா அப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் தான் சீதையை பார்த்துருவார். அதுக்குள்ள ராமன் போய் சேர்ந்துட்டு இருப்பார். ஆனா இவர் என்ன சொல்றாரு, தூரத்துலேருந்து வரும்போது சீதையை கண்டேன்னு சொல்லலை, கண்டேன் சீதை, ஏன்னா கண்டேன் சொல்லும் போது உடனே ராமனுக்கு உயிர் வந்துச்சு, அப்போதான் சீதையை கண்டேன் அப்படின்னு சொல்லாம கண்டேன் சீதைன்னு சொல்றார். இதுதான் வந்து ஆறாவது பாவத்துடைய தன்மை. ஆனா இதே அனுமனுக்கு பவர் இல்லை, ஓகேங்களா, பவர் இல்லை, அவர் ராமரை மீறி செயல்பட முடியாது, ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு உதாரணத்தை சொல்றேன், போர்க்காலத்தில் லட்சுமணன் வந்து டெத் ஆயிட்டார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் போகுது, ஒரு ஒரு மூலிகையை கொடுத்தா போயிடுச்சிடலாம். என்ன பண்றாங்க, அனுமன் அனுப்பிச்சு இந்த இடத்துல ஒரு மூலிகை இருக்கு அந்த மலையில இருந்து எடுத்துட்டு வாங்கறாங்க. நேரம் அனுமன் போறாரு, தேடி பார்க்கறாரு, கிடைக்கல. நம்ப என்ன பண்ணுவாரு, கிடைக்கல நேரா வந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவரு என்ன பண்ணாரு, நேரம் மலையை பேத்துட்டு வந்து கொண்டாந்து வச்சுட்டாரு, எடுத்துங்கப்பா நீங்களே. இப்ப ராமனே போயிருக்கலாங்க, ராமனே அந்த மலையை எடுத்துட்டு வந்திருக்கலாம், ஆனா நிர்வாகம் பண்ணா அனுமன் சொல்ல யாரும் கேட்க மாட்டாங்க. அனுமனுக்கு ஆர்டர் போடுறதுக்கு பவர் இல்லை, வேலையை செய்யறதுக்கு தான் பவர் இல்லைங்களா. இப்ப நடக்குது இல்லையா, அந்த மாதிரி சமீபத்தில் ஒரு மூணு மாசத்துல ஓகேங்களா. அந்த மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆறாவது இடங்கிறது ஸ்கில்டு லேபர், பத்தாவது இடங்கிறது பதவி அதிகாரம் சொல்லக்கூடியது. நிறைய பத்தாவது விட தொழிற்சாலம் சொல்றீங்க, ஆறாவது விட உத்தியோகம்ன்றீங்க, அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பத்தாவது இடங்கிறது பதவின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா. அடுத்து பதினோராவது, இது ஹவுஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஸ்டேட்டஸ் சார், ஹவுஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஸ்டேட்டஸ், அதாவது தொழில் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு அந்தஸ்து. இது முழங்கால், ஆசைகள் நிறைவேறுதல், குறிக்கோள், லட்சியம்,
சேமிப்பு, நீண்ட கால நண்பர்கள், நலம் விரும்பிகள், குழு, சங்கம், கட்சி, மாநாடு, சபை, அதே மாதிரி உடலின் தாங்கும் சக்தி. கடைசியா உடலையும் தாங்கும் சக்தி, உற்சாகம், அதுக்கப்புறம் உற்சாகம், சந்தோஷம், சந்தோஷம், திருப்தி அடைதல், முழு திருப்தி அடைதல். அது ஆக்சுவலாக முதல்ல போட வேண்டிய வார்த்தை கடைசியாக போட்டாங்க, முழு திருப்தி அடைதல். உடலின் தாங்கும் சக்தி சார், ஸ்டெமினான்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்ன சொல்லலாம் தமிழில், தாங்கும் சக்தி. என்ன சார், நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, அதாவது ஸ்டெமினானா என்னன்னு, ரொம்ப ஸ்டெமினானா நான் புரியுற மாதிரி சொல்றேன், நீங்க அதுக்கு என்ன பேர் வேணா வச்சுக்கங்க. ஒரு செல்போன், ஒரு பாக்கெட்ல செல்போன் இருக்குன்னு வச்சு, மேல ஒரு மாடி படிக்கட்டு ஏறிட்டே வரீங்க, மூணாவது ஃப்ளோர் வரைக்கும் ஏறிட்டீங்க, ஏறிட்ட பிறகு ஒரு செல்போன்ல உங்களுக்கு கால் வருதுன்னா, எடுத்து ஹலோன்னு மூச்சு வாங்காம பேசுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெமினா இருக்குன்னு அர்த்தம். என்னங்க சார், மூணு ஃப்ளோர் ஏறியாச்சு, மூணு ஃப்ளோர் ஃப்ளோர்னா ஏறினா எப்படி இருக்கும் எனக்கு இல்லையா, அப்போ ஒரு செல்போன் வருது எடுத்து பேசுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெமினா இருக்குன்னு அர்த்தம். ரெண்டு ஃப்ளோர் வரும்போது ஒரு செல்போன் வருது, அதுக்கே உங்களால் பேச முடியல, முதல் ஃப்ளோர் ஏறின உடனே உக்காந்துடுறீங்க, அப்புறம் ரெண்டாவது ஃப்ளோர் ஏறிங்க உக்காந்துடுறீங்க. சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.